அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சிரிக்கும் லாஃபிங் புத்தா ஒரு சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க ஏ வாகனத்தில் கூட வச்சிருப்பாங்க இந்த புத்தர் சிலை வீட்டுல வச்சா செல்வத்தை ஈர்க்குமா வீட்டிற்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா மேலும் இந்த புத்தர் சிலையில பல்வேறு வகையான சிலைகள் இருக்கு இதுல எந்த வகை வீட்டுக்கு வைத்தா மிகவும் அதிர்ஷ்டம் தொழில் செய்யும் இடங்கள் வைத்தால் தொழில் மென்மையம் வளரும் மேலும் தப்பி தவறி கூட எந்த திசையில வைக்க கூடாது இந்த புத்தர் சிலை சைனாவில என்ன மாதிரியான வாசு பலன்கள் சொல்லியிருக்காங்க இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சிரிக்கும் லாஃபிங் புத்தா சைனாவில் பத்தாவது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு துறவி நம்ம ஊரில் சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஊரில் வந்து ஜென் மங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற துறவி மாதிரி ரொம்ப அமைதியாகவும் சாதுவா இல்லையா சிரிச்ச முகத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக மக்களோட ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு துறவியா இருந்தாங்களாம் மேலும் இந்த துறவி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணுத்தையுமே சிறப்பாக கணித்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்ததாக மக்கள் சொல்றாங்க மேலும் இந்த துறவி மற்ற துறவிங்கில் போலவே மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்காங்க இருந்தாலும் இவர் சிரிச்ச முகத்தோடு இருப்பதால் மக்களிடையே அதிகமான செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் இவர் இறந்த பிறகு அவருடைய அறையில் வந்து இவர்தான் தான் கௌதம் புத்தரின் மறுபிரிவி அப்படின்னு ஒரு முக்கியமான குறிப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது இவர் இறந்த பிறகு இவருடைய சிலையை மக்கள் வீட்டில் வைத்து வழிபடவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சீன சாஸ்திரமான ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட இவருடைய பொம்மையை வீட்டில் வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் செல்வம் பல நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த லாஃபிங் புத்தா வந்து வீட்டில் எங்கே வைக்கணும் எந்த திசையில் வைத்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் இதில் இருக்கிற பல்வேறு வகையான வகைகள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் லாஃபிங் புத்தாவை வீட்டில் நீங்கள் ஹாலில் வைக்கலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான் நீங்க குபேர சிலை வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த புத்தர் சிலையை வீட்டில் பூஜாரியில் வைக்க வேண்டாம் இந்த லாஃபிங் புத்தாவை வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா இந்த பொம்மை வந்து சிரிச்சு முகத்துடன் இருக்கும் மேலும் இந்த லாஃபிங் புத்தாவில் செல்வமான சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க இதனால நம்ம பார்க்கும் போது அந்த செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் மேலும் நம்ம ஏதாவது கவலை கஷ்டங்கள் இருந்தோம் அப்படின்னா அந்த சிரிச்ச முகம் நம்மளே சிரிக்க வைக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முக்கியமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய புள்ளியாக கிழக்கு திசையை சொல்றாங்க அதனால இந்த லாஃபிங் புத்தாவை கிழக்கு திசை நோக்கி நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒற்றுமை அமைதி கிடைக்கும் சண்டை சச்சுர்களால் ஏற்பட்ட மன கசுப்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த லாஃபிங் புத்தா கிழக்கு திசை நோக்கி வைப்பதன் மூலம் செல்வம் பெருகும் வெற்றி கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தென்கிழக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசையில நீங்க இந்த லாஃபிங் புத்தாவை வச்சிங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லாஃபிங் புத்தாவை நீங்க அதிகமா பாக்குறீங்க அதிகமா பார்க்கக்கூடிய இடங்களை நீங்க வைக்கிறீங்க ஆஃபீஸ்ல வாகனங்களை வீட்டில் படிக்கிற அறையில நீங்க அதிகமா பார்க்கணும் அந்த இடத்துல இந்த லாஃபிங் புத்தா வைக்கிறீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாகவே மன அழுத்தம் குறையுமா பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய புது மன வலிமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொம்மை வச்சா எனக்கு பணம் வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக சிரித்து முகத்துடன் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை பார்க்கும்போது நேர்மறையான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் சக்திக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவும் சைக்கலாஜிக்கலாகவும் சொல்றாங்க லாஃபிங் புத்தாவை வீட்டுடைய என்ட்ரன்ஸை நோக்கி நீங்கள் வைப்பதன் மூலம் வீட்டுக்கு வரக்கூடிய செல்வங்களை மென்மேலும் அதிகரிக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய நேர்மறையான ஆற்றலை மென்மேலும் அது பல விதத்தில் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த லாஃபிங் புத்தாவை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களை வச்சிங்க அப்படின்னா ஒற்றுமைகள் அதிகரிக்குமா நீங்கள் ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கரோட நல்ல நம்பிக்கை அதிகரிக்கும் அவங்க இன்னும் நல்லா எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிள்ளைங்களுடைய படிப்பு அதிகரிக்கணும் பிள்ளைகளுடைய கவனம் செதறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பிள்ளைங்களுடைய படிக்கிற அறையில் இந்த லாஃபிங் புத்தா வச்சிங்க அப்படின்னா எண்ணம் சிந்தனை ஒருநிலைப்படுத்தப்பட்டு சபலம் வேறு ஏதாவது விளையாட்டுக்கு பொருளுக்கு அடிமையாகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க லாபிங் புத்தாவை தப்பி தவறி கூட சில இடங்களை வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாத்ரூம் கிச்சன் டாய்லெட் மட்டும் வீட்டுக்கு வெளியே போட்டிக்கான்னு சொல்லுவாங்களே அந்த இடங்களை இந்த லாஃபிங் புத்தாவை வைக்காதீங்க அப்படியே லாஃபிங் புத்தாவை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தரையில் வைக்கக்கூடாது உங்கள் ஐசைக்கு உங்கள் கண்ணுக்கு நேராக வருவது போல நீங்கள் வைக்க வேண்டும் அப்போதான் அந்த லாஃபிங் புத்தாவின் மூலம் ஏற்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் அதனால் ஏற்படக்கூடிய எல்லாவித பலன்களும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த லாஃபிங் புத்தாவை டிவி மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அருகில் வைக்கக்கூடாது இந்த லாஃபிங் குத்தாவில் வரக்கூடிய அந்த அதிர்வல்கள் கூட அந்த எலக்ட்ரானிக்கலால் வரக்கூடிய ரேடியேஷனால தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு விதமான லாஃபிங் புத்தா இருக்கு இல்லையா ஒவ்வொரு விதமான லாஃபிங் புத்தாவின் அமைப்புகளும் அதன் பலன்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் லாஃபிங் புத்தா வந்து கையில தங்கத்தை ஏந்திட்டு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த போல சிலையை வீட்டில் வைப்பதன் மூலம் செல்வத்தையும் சொத்துக்களையும் அது ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிரிக்கிற மாதிரி கையில விசிறி வைத்து கொண்டிருக்கக்கூடிய லாஃபிங் புத்தாவை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லாஃபிங் பூத்தாவை வீட்டில் வைப்பதன் மூலம் உறவுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தாவை நீங்கள் வீட்டில் வைப்பதன் மூலம் புதுசாக கல்யாணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல அறிவு ஞானம் உள்ள குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்களுடைய சந்ததிகள் அதிகமாக வருவதற்கும் நல்ல ஆரோக்கியமாக கிடைப்பதற்கும் இந்த லாஃபிங் புத்தா மூலம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது லாஃபிங் புத்தா பண மூட்டையுடன் தவளை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் சிலை இருக்கு அப்படின்னா இது வந்து அதிகமான செல்வத்தையும் அதிகமான சொத்துக்களையும் மேலும் நேர்மறையான விஷயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகமாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்கள் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் கார்னர் பகுதியில் வச்சிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் அதிவேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லாஃபிங் புத்தா நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மேலும் செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது லாஃபிங் புத்தா ஒரு கையில பணமுட்டையும் இன்னொரு கையில தியான மணியை வச்சிருக்கிற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தும் மேலும் செல்வத்தையும் சொத்துக்களையும் சம்பாதிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் கவனச்சதங்கள் ஏற்படாமல் ஒரு ஒருநிலைப்படுத்தி அந்த செல்வத்தையும் அந்த சொத்துக்களையும் சம்பாதிப்பதற்கு தேவையான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய கரியரை நல்ல முறையில் இது டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில லாஃபிங் புத்தா பார்த்தீங்கன்னா டிராகன் மிருகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்வுகளையும் நல்ல செழுமையான ஒரு விஷயத்தையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ட்ராகன் மற்றும் ஆமை கொண்ட லாஃபிங் புத்தா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிரிக்கும் லாஃபிங் புத்தர் வந்து எந்த பொருளில் செய்யணும் எந்த பொருள் இருக்கக்கூடிய சிலையை வீட்டில் வாங்கி வச்சால் அதனால் என்ன பலன்கள் அப்படின்னா மெட்டல் கல் மற்றும் மரம் இந்த மூணுத்தில் செய்யக்கூடிய லாஃபிங் புத்தாவை வாங்கி வீட்டில் வைக்கலாம் இப்போ நீங்கள் மெட்டல் என்னும்போது தங்கம் வெள்ளி தாமிரம் பித்தளை இது போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட லாஃபிங் புத்தாவை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகரிக்கும் மேலும் தொழிலில் பல விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த உலோகங்கள் கொண்ட லாஃபிங் புத்தாவை வீட்டில் வாங்கி வைக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கல்லாலான லாஃபிங் புத்தாவை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா மன உறுதி அதிகரிக்குமா மன வலிமை அதிகரிக்குமா கல் போல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தன்னம்பிக்கை ஒருத்தர் ஒருத்தர் மீது விட்டு கொடுத்தல் நல்ல ஒரு நல் இணக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அறிவும் சுய வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்லாலான லாஃபிங் புத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க இப்ப மரத்தாலான லாஃபிங் புத்தா வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா இது ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அதிகமாக ஈர்க்குமா மேலும் குடும்ப உறவுகளுக்கிடையே நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல வாழ்க்கையும் இது தரும் அப்படின்னு சொல்றாங்க சமுதாயத்துல நற்பேரும் நல்ல ஒரு பிரபலமாக நீங்க திகழணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா மரத்தாலான லாஃபிங் புத்தாவை வாங்கி வச்சிங்கனாலே ஒரு நல்ல பெயர் நல்ல பிரபலமாக வருவதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அந்த துறையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் இந்த லாஃபிங் புத்தா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு விதமான நிறங்களில் லாஃபிங் புத்தா இருக்குது ஒவ்வொரு நிறத்திற்கும் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா இது ரொம்பவும் பிரபலமானது பெரும்பாலும் மஞ்சள் நிறத்தில் தான் நீங்கள் லாஃபிங் புத்தாவை பார்ப்பீங்க இந்த நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது செழிப்பையும் வளர்த்து அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நாணத்தையும் இது ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தாவை நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்லிணக்கத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தாவை நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தகம் நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அமைதி மகிழ்ச்சி செல்வத்தை இது உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சிலையை சுற்றி எந்த ஒரு அசிங்கமாகவோ ஒழுங்கின சம்பந்தமான பொருட்களோ இதுவும் இருக்கக்கூடாது நம்ம பயன்படுத்தும் காலனிகள் தொடப்பம் இது போல இடங்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் ஷூ ரேக்கிலும் இந்த புத்தர் சிலை ஃபோட்டோவாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சைனாவில் உள்ள புராணங்களில் இந்த சிரிக்கும் லாஃபிங் புத்தாவுடைய பெல்லியை நீங்கள் அதிகமாக தேய்க்கும் போது அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் செல்வத்தையும் அது ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சீன வாஸ்து புத்தர் சிலையை வந்து சரியான ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் செல்வத்தையும் பணத்தையும் அதிகமாக ஈர்க்கும் அமைதி ஆரோக்கியத்தையும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அது மேம்படுத்தி நல்ல ஒரு நல்லிணக்கத்தை அது உருவாக்கும் மற்றும் தொழிலிலும் நீங்க செய்கின்ற வேலையிலும் நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் இது கொண்டு வரும் இந்த அளவுக்கு பல நற்பலன்கள் வந்து இந்த சிரிக்கும் புத்தர் சிலையில் இருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த சிரிக்கும் புத்தர் சிலை இருக்கா இல்லையா அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்